நம்ம சியான் விக்ரம் அவருடைய நடிப்பில் தற்போது உருவாயிட்டு வரப்படம் தான் தங்கலான். இந்த ஒரு படத்தை ரஞ்சித் இயக்கிட்டிருக்காரு. இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறதுனாலேயே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம விக்ரம் அவருடைய நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பில் உருவாகி கடைசியில் சில வருடங்களாக கிடப்பில் இருந்த படம் தான் துருவ நட்சத்திரம். அந்த படத்தை கௌதம் வாசுதேர்மான நீக்கியிருந்தார், ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார், ரெண்டு சாங்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. சாங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கான டீசர் ட்ரெய்லர் எல்லாமே தரமாக இருந்துச்சு, ஆனால் படம் மட்டும்தான் வெளியாகல. இந்த படத்தை வருகிற மே மாதம் 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே படுவேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில் தங்கலான் படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா கேஜிஎஃப்ல, அதாவது கோலார் சுரங்கத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் எல்லாமே தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கான். இன்னும் பார்த்தா அப்படின்னா ஒரு 10-15 நாட்களில் படத்துக்கான மொத்த ஷெட்யூல் ஷூட்டிங்கும் படத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல், அதோட படத்துக்கான மொத்த ஷெட்யூல் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பும் வெளியாக இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணவும் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தங்கலான் படத்தை வருகிற டிசம்பருக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ள. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சியான் விக்ரம் நடிச்சிருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏப்ரல் தொடர்ந்து மே மாதம் பார்த்தோம் அப்படின்னா துருவ நட்சத்திரம் படம் வெளியாக இருக்கு. அதனை தொடர்ந்து இந்த தங்கலன் படமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டே ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் விக்ரம் அவருடைய 3 படங்கள் அடுத்தடுத்து வெளியாக நல்ல ஒரு பிளான்ல இருக்கு. யாராவது ஒரு ஆள் சொதப்பினாலும் அவ்வளவுதான், ஜோடி முடிச்சிடும். ஆனா இது எல்லாமே கரெக்டான ஒரு ஆர்டரா வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற சிம்பிளா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.